நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி சென்னை லக்னோ அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ளது. போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்கலாம். பாவேந்தர், தற்போது போட்டி தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக 16வது ஐபிஎல் சீசன் போட்டி கடந்த மார்ச் 31ஆம் தேதி தொடங்கியது, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6வது லீக் போட்டியானது சென்னை லக்னோ இடையே நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்க மைதானத்தில் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த போட்டியானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இங்கே நம்மிடையே பல தரப்பட்ட ரசிகர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், இளம் ரசிகர்கள் என பலரும் கூறுவது என்னவென்றால், சென்னை கேப்டனின் கூல் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய தோனி அவர்களோட கடைசி மேட்சாக இருக்கும். அந்த மேட்சை காண்பதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய இளைஞர் ரசிகர்களிடையே கேட்டு பெறலாம், எங்கிருந்து வரீங்க? என் பேர் மெக்கரவின். நாங்கள் எல்லாருமே சென்னையில் விஐடி காலேஜில் தான் படிக்கிறோம், அங்கேருந்து வரோம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தலையை மறுபடியும் 4 வருஷம் கழித்து ஹோம் கிரவுண்டில் அதுவும் பார்க்க போகிறோங்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலனாலும் அவர் அடிக்க போகிற ஒரு 6 நாள் எங்களுக்கு அது போதும். இன்றைக்கி மேட்ச்சில் நாங்கள் அதை பார்த்தா போதுன்ட்டு தான் வந்திருக்கோம். நான் 2007லேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 7-11 வேர்ல்டு கப், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, பல ஐபிஎல் ட்ராஃபி, அவரோட கேப்டன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆகி அவரை ஃபாலோ பண்ணுறேன். அந்தளவு எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்னால எனக்கு தலை தான் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் இருக்குது எனக்கு. 2013 ஐபிஎல் வந்து நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். அதுவும் கோவிடுக்குலாம் அப்புறம் சென்னையில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு மேட்ச் இது. அதுக்காகவாது நான் கண்டிப்பாக அதை பார்க்கணுன்ட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து ரசிகர்கள் கூறுவது என்னவென்றால், சென்னை ரசிகர்கள் சார்பாக சென்னை அணி இன்று வெற்றி பெற வேண்டும் என கூறுகிறார்கள். இன்று நம்மிடையே மகளிர் ரசிகர் ஒருவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். நானும் சென்னையிலேருந்து தான், நாங்கள் எல்லாருமே விஐடி காலேஜ்லேருந்து தான் வரோம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி தோனியை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கோம். நான் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்ததே தோனியால் மட்டும்தான். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த தடவை சிஎஸ்கேக்கு தான் கப்பு. தொடர்ந்து இந்த ரசிகர், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களின் பட்டாளம் என்பது இன்று எம்எஸ்டி, அதாவது கேப்டன் கூல் என்று அழைக்கக்கூடிய மகேந்திரா சிங் தோனியின் ரசிகர் பட்டாளமாக மாறியிருக்கிறது. கடைசி மேட்ச் என்பதனால் அவரை காண்பதற்காக சென்னையில் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கின்றனர். மார்ச் 27ஆம் தேதி ஆன்லைன் டிக்கெட் செய்யப்பட்டது. அப்போது சில மணி நேரத்திலேயே டிக்கெட் விற்று தீர்ந்து விட்டது. அந்த அளவிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எம்எஸ்டி, அதாவது மகேந்திரா சிங் தோனி மீது அவ்வளோ பற்று வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரசிகர்கள் ஒருவிட நம்ம கேட்டு பெறலாம். சார், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, அவுட் ஆஃப் ஃபீல்ட்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் தலை டோனி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். 4 இயர்ஸ் வெயிட்டுக்கு அப்புறம் இப்போ வர போகிறோம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்ன சென்னையில் 4 வருஷத்துக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக என்ன உணர்றீங்க? நான் திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2004லேருந்தே வந்து நான் தோனியோட ரொம்ப பெரிய ஃபேன். அப்போலேருந்து நான் இது வரைக்கும் தோனியை பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோனியை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இவ்வளோ வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தோனியை வந்து கிரிக்கெட் பார்த்த அனுபவம் இருக்கா? இருக்கு. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். இப்போ தான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கிரவுண்டில் தோனியை பார்த்ததில்லை. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்குறது ரொம்ப செம ஃபீலாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தலையோட ஃபேன், தோனியோட ஃபேன் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக தலையோட ஃபேனாக இருக்கீங்க? அவர் வெறியர் கூட இப்போ சொன்னீங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு வெறியர்? 2004லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் கீப்பர் வந்து புதுசாக இந்தியாவுக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும்போதே, அப்போலேருந்தே நான் 2004லேருந்தே நான் வந்து தோனியோட ஃபேனு. இப்போ வரைக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனு. எனக்கு தோனி தான் எப்பயுமே. கிரிக்கெட் விளையாடும் போது தோனி தான், எல்லாமே தோனி தான். தோனி 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 தான். தொடர்ந்து ரசிகர்கள் கூறுவது என்னவென்றால், தோனிக்காகவாவது இந்த மேட்ச் வெற்றி பெற வேண்டும் என்கிறார்கள். ஏனென்றால் முதல் மேட்சானது குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் நடைபெற்றது. அந்த 16வது லீக் ஆட்டம் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. அந்த எதிர்பார்க்கப்பட்ட மேட்சானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிர்ச்சி தோல்வி அடைந்ததனால் ரசிகர்கள் மனம் ஏற்க மறுத்தது. தற்போது
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட மோத இருக்கிறது. ஏற்கனவே லக்னோ ஜெயின்ஸ் அணியானது புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. அவர்களை வீழ்த்தி சிஎஸ்கே முதல் போட்டி வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளை பெறுமா என்கின்ற அளவில்தான் ரசிகர்கள் இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை சூழ்ந்துள்ளனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலை முழுக்க முழுக்க ரசிகர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு இந்த சாலையில் முழுக்க எல்லோ ஜெஸி எல்லோ ஆர்மி சூழ்ந்திருக்கிறது. மஞ்சள் கலர் பனியன் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலர் பனியனாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னை பொறுத்தவரை சிஎஸ்கே பொறுத்தவரை தோனிக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு, அது மறுக்கவும் முடியல. அதே அளவுக்கு இப்போ எம்எஸ்டியோட ரசிகர் ஒருத்தர் நம்மிடம் இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட கேட்டு பெறலாம். தலைவர் ரசிகர், 2007 வேர்ல்டு கப்லேருந்து தோனியை பார்த்துட்டு தான் இருக்கேன். 2010 ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு கப் வாங்கினார், அடுத்து 2011 தொடர்ச்சி ரெண்டு வாங்கினார், அடுத்து 2018 அடுத்து 2021 மொத்தம் 4 வருஷம் கப் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கண்டிப்பாக 5வது மாதிரி அடிப்பார்ன்ற நம்புகிறேன். தலைவர் என்ன 2 வருஷம் ஆடுவார் நம்பிக்கையில் இருக்கேன். அது நடந்தால் நல்லாயிருக்கும். தோனிக்கு வயசாயிருச்சு, இதான் கடைசி ஐபிஎல்லாம் சில பேச்சுகள் போயிட்டுருங்க, இது நீங்கள் ரசிகரை என்ன உணர்றீங்க? அவர் இன்னும் அவர் சொல்லவே இல்லை. அவர் 2020 கெட்டதாக இருக்காங்க எல்லாரும். 2023 ஆயிடுச்சு, இன்னும் அவர் எந்த முடிவு எடுக்கலை. அவர் இன்னும் ஃபிட்டாக தான் இருக்காரு, இன்னும் 2-3 இயர்ஸ் விளாடுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காரு? நீங்கள் கடைசி மேட்ச்சில் கூட பார்த்தீங்க, கம்மியான ஸ்கோர் தானே அடிச்சிருக்கோம். அது 7 பாலுக்கு ஒரு 6 அடிச்சு பார்த்தீங்களா, 2010 அடித்த 6 மாதிரி இப்போ 2022-23 அடிச்சிருக்காரு. எப்படின்னா பல சிக்ஸர்கள் அடிப்பார், நிறையா மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் நம்புகிறேன். அதனால் தலை தோட்டம் இந்த தோட்டம் கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபைனல் போகுது, அது மட்டும் உறுதி. நிச்சயமாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது நிறைவேற்றுமா? இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் புள்ளி பட்டியலில் தனக்கென 2 புள்ளிகளை பெற்று பட்டியலில் நிலைக்கும். ஏனென்றால் லக்னோ அணியானது ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தில் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.